இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூடியூப் ஃப்ரம் நேச்சர். ரொம்ப நாளா இதை வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். நம்ம கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா லாங் திரி இருக்கு, அதே மாதிரி வந்து ஓட்டுறதுக்கு பேப்பர் பிளாஸ்டரும் இருக்கு. ஸோ இன்றைக்கி இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா நாச்சியாரில் வந்து நான் ரெண்டு ட்ரை பண்ணேன்னு நினைக்கிறேன், வைஃபை சம்திங் அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்னு நினைக்கிறேன், பட் எனக்கு ரிமெம்பரன்ஸ் இல்லை. அந்த லிங்க் இருந்தால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல பெருசு, நல்ல லெங்க்த்தாக இருக்கும். நாச்சியார் பொறுத்த வரைக்கும் ஹைட்டும் நல்லா ட்ராவல் ஆகும். இதை வந்து ஃபுல்லாக ரெட் கலர் நினைக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ திரி வந்து நான் ரொம்ப பெருசாலாம் அட்டாச் பண்ண போகிறதில்ல, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பேப்பர் பிளாஸ்டர் சும்மா ஒரு சின்ன பிட் அவ்வளோதான், ஏன்னா ரொம்ப பெருசாக தேவையில்லை. வச்சுட்டு நீங்கள் அந்த திரியோட முனையில் வச்சுட்டு எப்பொழுதும் நார்மலாக நீங்கள் பிளாஸ்டர் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி போட்டுருங்க, அவ்வளோதான். வேறு பெருசாக தேவையில்லை, இது ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்து இதாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 seconds ஒரு 10 seconds உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் உங்களுக்கு போய் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து வைக்க வேண்டியதான், கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்குது, பட் திரி பார்த்திங்கன்னா எவ்வளோ லாங்காக இருக்குன்னு. ஸோ இதுதான் நாச்சியார்லேருந்து யூடியூபு, ரொம்ப காலமாக ட்ரை பண்ண வேண்டியது, இன்றைக்கி தான் நேரம் கிடச்சிது. ஸோ வச்சாச்சு, பொறுமையாக போகலாம். ஸோ இப்போ போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு எஃபெக்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துச்சான்னு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்லுவேன், பட் ஓகே தான். பட் ட்ராவல் பார்த்திங்கன்னா ஹைட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஹைட் போன மாதிரி இருந்தது, பட் எனக்கு அந்த ஃபங்க்ஷனலிட்டி வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்ததுனால் எனக்கு கொஞ்சம் கொஸ்டின் தான், பட் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். டில் தென் பாய்.